ஏன் நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு போடுங்க, ஸ்பெஷலாக வழக்கு போடுங்க, இந்த மாதிரி நீ வந்து ஸ்டேட் போர்டு இல்லாமல் சென்ட்ரல் போர்டில் தான் வந்தால் எல்லா கேள்வியுமே கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வழக்கு போடுங்க. நீங்கள் அது இல்லாமல் நீங்கள் நீட்டு விளக்குன்னு தமிழ்நாட்டுக்கு மட்டும் கேட்டிங்கன்னா எப்படி கொடுப்பாங்க? இதுக்காக சும்மா வந்து நாங்கள் அதுக்கு வந்து மந்திரம் வச்சுருக்கோம், மாயம் வச்சுருக்கோம், ரகசியம் வச்சுருக்கோம் இப்படிலாம் சொல்லி மாணவர்களை நீங்கள் ஏமாத்துறதுனால நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தொடுங்க. இது அவசர வழக்கை எடுத்து சொல்லுங்கள். நீங்கள் சமாதிக்கு ஓவர் நைட்லலாம் ஆர்டர் வாங்கினீங்கல்ல, கலைஞர் அவர்களுடைய இறப்புக்கு அவருக்கு சமாதி கட்டுறதுக்கு ஓவர் நைட்டில் நீங்கள் ஆர்டர் வாங்க தெரிஞ்ச நீங்கள் திராவிட மாடல் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு கதை. எண்டில் நிற்கிது திராவிட மாடல். திராவிட மாடலில் திராவிட கட்சி எல்லாத்துக்குமே எண்டுக்கு வந்துருச்சு. காமராஜரையா இன்னைக்கு நீங்கள் தூக்கி வச்சு கொண்டாடுறோம். அவர் கல்வியை கொடுத்தாரு, நீர் மேலாண்மையை கொடுத்தாரு. ஆனால் இவங்க என்ன கொடுத்தாங்க? ஒயின் சாப்பை கொடுத்தாங்க, கஞ்சாவை கொடுத்தாங்க, அபின கொடுத்தாங்க. பெரியார் வந்து ஜாதியை ஒழிச்சார்னா யாரும் சொல்லாதீங்க. பெரியார் வந்து ஜாதியை ஒழிச்சாரா? அப்போ யாரை ஏமாத்துறீங்க? பெரியார் வந்து என்ன பண்ணார்? அப்போ நீ ஒரு மதம் சார்ந்து நீ பேசவே கூடாது. மதம் சார்ந்து நீ பேசுனீன்னா தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதாங்கிற ஒரு கட்சி காணாமையே போயிடும். கடைசி வரைக்கும் இவங்க நோட்டாவுக்கு கீழே தான் ஓட்டு வாங்கிட்டு இருக்க முடியும்.